ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுந்தர்சி இயக்கத்தில் சுந்தர்சி தமன்னா ராசிகர்னா கோவை சர்லா விடிவி கணேஷ் யோகி பாப்டின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்கு அரண்மனை ஃபோர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுந்தர்சி அவர்கள் ஒரு லாயராக இருப்பாங்க அவங்களோட தங்கச்சி தான் தமன்னா தமன்னா அவங்க வந்து பேர பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளால நினைச்சிருப்போம் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சிருக்காரு சுந்தர்சி அவர்கள் சுந்தர்சியோட தங்கச்சி தமன்னாக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு பத்து வருஷம் கேப் விழுந்துடும் ரெண்டு பேரும் பேசிக்க முடியும் அமைப்பு இருக்கும் அது என்ன காரணம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லவ் மேட்டர்னால தமன்னா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு நிலமை வந்திருக்கும் அவங்களோட தங்கச்சி பேர் வந்து செல்வி அதாவது தமன்னா பேர் வந்து செல்வி அந்த செல்வின்ற பேருக்காகவே ஒரு அத்தனை பேர் வந்து தூக்கி போட்டு புரட்டி எடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் ஸோ அந்த தங்கச்சின்ற பேர் மேலேயே அந்த செல்வின்ற பேர் மேலேயே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு சுந்தர்சி அப்படின்னா தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் வச்சிருப்பாரு அப்படின்னு நமக்கு எல்லாருமே வெல் எஸ்டாப்ளிஷ்டாக வந்திருக்கும் அவ்வளோ பாச வச்சிருக்கிற தங்கச்சி வந்து ஒரு கட்டத்தில் இறந்து போறதா வந்து செய்தி வருது சுந்தர்சி அவர்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன அந்த அதிர்ச்சியில் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதா வந்து அவங்களுக்கு வந்து செய்தி வந்திருக்கும் அந்த வீட்டுக்கு போறாங்க அந்த வீடு வந்து ஒரு அரண்மனை படத்தோட பேர் மாதிரி அந்த வந்து அரண்மனை இதுதான் வந்து தமன்னா தமன்னாவும் ஹஸ்பண்டும் ரெண்டு குழந்தைங்களும் இருந்திருப்பாங்க அந்த இறப்பில் வந்து சுந்தர்சிக்கு சந்தேகம் இருக்கும் இது வந்து தற்கொலை கிடையாது கொலை தான் அப்படின்ற அவர் பார்த்துட்டு இருப்பாரு இது கொலையா தற்கொலையா அப்படின்ற மாதிரியும் அந்த வீட்டில் சில அமானுஷிய சக்திகள்லாம் இருக்கும் அந்த சக்திகள் அவங்களோட குழந்தைங்களை அந்த ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும் அந்த அமானுஷிய இருந்து அந்த குழந்தைங்களை காப்பாத்துனாங்களா தமன்னாவோட இறப்புக்கு என்ன காரணம் அப்படின்றத சுந்தர்சி கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் படத்தோட மெயின் பாசிட்டிவ் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் ஹிப் தமிழோட ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரினே சொல்லாங்க பிஜிஎம் வந்து அவுட்டாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு அந்த ஹாரர் சீன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அரண்மனை ஒன்னுக்கு எவ்வளோ ஹைப் இருந்துச்சோ டூ அண்ட் த்ரீக்கு அந்த ஹைப் இல்லை அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும் பட் அந்த ஃபோரில் அரண்மனை ஒன் அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியலனாலும் கூட ஓரளவுக்கு இது வந்து டீசெண்டாக இருந்துச்சு அந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்ததுல டூ அண்ட் த்ரீ கம்பேரட்டிவ்லி வந்து ஃபோர் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது வழக்கமான கதை தான் வழக்கமான ஒரு வீட்டில் வந்து ஒரு பேய் இருக்கும் அப்படின்ற ஒரு வழக்கமான கதையா இல்லாமல் அதில் கொஞ்சம் வந்து ஸ்கிரீன் பிளேயில் ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்றது அப்பட்டமா தெரியும் அவங்களோட ஏடிஸாக இருக்கட்டும் அசோசியேட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க பண்ண ரிசர்ச்சாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்கிறது ஒரு புராண கதைகள் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதையும் தாண்டி சில ஹாலிவுட் படத்தில் பார்த்த ரெஃபரன்சஸும் இதில் இருக்கும் அதை நம்ம மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இருந்தாலும் கூட அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது ஒரு பேய் படத்தில் அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த படம் வந்து ஹிட் ஆகிறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது அரண்மனை ஃபோரில் அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது அழகாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும் சுந்தர்சி ஈவன் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு ஸ்க்ரீன் பிளே அழகாக அமைச்சோன்னு சொன்னால் அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து ஆடியன்ஸ் கண்ணில் படாத அவங்க ரசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரசிக்கிற அளவுக்கு நிறையா விஷயங்கள் இருந்துச்சு அந்த படத்தில் வந்து ஒரு ஃபைனல் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு போர்ஷனில் வந்து ஒரு காமெடி இருக்கும் ஒரு சீரியஸான சீன் இருக்கும் அந்த இடத்துல ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க யோகி பாபு வி டிவி கணேஷ் கோவை சர்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த காமெடி வந்து லாஃபர் பஸ்டாக இருந்துச்சு டோட்டல் தேட்டரும் சிரிக்க ஆரம்பிச்சது ஸோ படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுந்தர்சி அவர்களோட படத்தில் கிளாமர் டச் அப்படின்றது எப்போவுமே அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் இந்த படத்தில் வந்து தமன்னாவோட அம்மா சென்டிமெண்ட் அவங்க வந்து ஒரு மதராக அந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு போர்ஷன் இருக்கும் அந்த ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் சாங் கூட அவ்வளோ அழகாக வந்து அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும் இப்போ தமிழோட மியூசிக்கில் அந்த சாங் அவ்வளோ அழகாக இருக்கும் தேட்டர்லேயும் நிறைய பேர் ரசித்தாங்க அது இனிமேல் நிறைய பேர் கொண்டாடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோஷியல் மீடியாவில் ஸோ தமன்னா அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி அந்த கிரா கிளாமர் போர்ஷன்ஸும் சரி அந்த காமெடியிலையும் சரி அவ்வளோ வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட் இல்லை ஒரு கிளாமர் இல்லை அப்படின்னு சொல்லியா சொல்லலாம் ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கறதுக்கு இந்த படம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ படத்தோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த பாசிட்டிவில் சொன்னதே சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக அமையவும் செய்யுது என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமன்னா வந்து ஒரு மதராக வந்து அவ்வளோ சென்டிமெண்ட்டாக பேசுகிற சீனாக இருக்கட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ணுற சீனாக இருக்கட்டும் சில இடத்துல கிரிஞ்சாகவும் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்புறம் சுந்தர்சி ராசிக்கர்ணா அவங்களோட போர்ஷன் வந்து சில இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக சீரியஸாக போயிட்டு கதை அது ஒரு மாதிரி ரொமான்டிக்காக கொண்டு போகிறாங்களா என்ன ஏது அப்படின்றது இல்லை காமெடி போர்ஷன்ஸுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்பில் அவ்வளோ வந்து ஒர்க் அவுட் ஆகவே இல்லை படத்தை வந்து சூடு பிடிக்கிறதே செகண்ட் ஆஃப்ல தான் சொல்லும் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நீங்கள் தாக்கு பிடிச்சி உட்காந்துட்டிங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் காமெடி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யோகிபாபுவோட காமெடி வெறும் பஞ்சஸ் மட்டுமே வச்சு யோகிபாபு ஓட்ட முடியாது அப்படின்றதான் ரசிகர்களோட கருத்தாக இருக்குது பட் அவர் எல்லா படத்துலையும் வரனால அவர் இதை தாண்டி என்னப்பா பண்ண முடியும் அவர்னால் அப்படின்ற ஒரு கேள்வியும் வராமல் இல்லை ஆனால் ஒரு கோவை சரளா ஒரு காஞ்சனா அந்த ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களோட காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா சில எக்ஸ்பிரஷன்ஸுக்கு ஆடியன்ஸ் வந்து சிரிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன சொல்கிறது கேட்டகரிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கூட பி அண்ட் சி கேட்டகிரியில் சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு த்ரூ அவுட்டாக சில பேர் சிரிக்காமையும் உட்கார்ந்துருந்தாங்க அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனில் இருக்கிற காமெடி வந்து உண்மையிலேயே எனக்கும் பிடிச்சிருந்துச்சி நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்துச்சி அது எல்லா கேட்டகிரி ஆஃப் ஆடியன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உண்மையிலே கொஞ்சம் லேகாக இருந்துச்சு அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த ரெஃபரன்ஸ் வந்து சில ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த படத்துலேருந்து காப்பி அடிச்சிட்டாங்க அந்த படத்துலேருந்து அதை காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியே தோணி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் அந்த அமானுஷிய சக்தின்னு சொன்னோம் இல்லையா அதை வந்து ரொம்பவே வந்து ஹியூமன் ஃபோர்ஸால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படிம்பாங்க இருந்தாலும் சுந்தர்சி அவர்கள் வந்து புரட்டி புரட்டி எடுப்பாங்க அந்த ஒரு பேய அந்த காட்சியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னோம் எப்பவுமே யூஸ்வலாக அந்த அரண்மனை சீரீஸ்லாம் என்னென்னா இன்னொரு ஹீரோவை வச்சுட்டு சுந்தர்சி அவர்கள் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் வந்து யாரையும் நம்பாம அவரே களத்தில் இறங்கி இருக்கிறாரு இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் பிளே நான் சொன்ன மாதிரி அழகாக ஒர்க் பண்ணியிருந்தனால இன்னொரு ஹீரோ தேவைப்படலை அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு அந்த கிளாமர் போர்ஷனும் இல்லை அதெல்லாம் வந்து அட்வான்டேஜாக இருந்தாலும் கூட சில இடத்துல சுந்தர்சி அவர்களோட ஆக்டிங்கை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிசு மாதிரியும் இருந்துச்சு சரிப்பா ஓவராலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா படத்தில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் உண்மையிலேயே வந்து ரசித்து பார்த்தாங்க அவ்வளோ வயலன்ஸ் இல்லை ஹாரர் சீன்ஸ்லாம் உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஹாலிவுட் படம் பார்த்துட்டு அந்த லெவலுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லெவலுக்கு இருக்காது தமிழ் படங்களில் ஒரு ஹாரர் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆனது அப்படின்றது ஓரளவுக்கு இருந்துச்சு கிட்ஸ் மட்டுமே இல்லாமல் ஓரளவுக்கு பெரியவங்களும் அந்த ஹாரர் சீன்ஸ்லாம் ரசிக்கிற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு காமெடி போர்ஷனுமே வந்து செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ஒரு டீசெண்டான ஒரு சம்மர் டைம் நீங்க வந்து ஃபேமிலியோட பொழுதுபோக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அரண்மனை ஃபோர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோ டு ஆப்ஷன் தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரியல் ஒன் மீடியா சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க